வந்து கரெக்டாக வெங்கம்பாக்கத்துலேருந்து நான் லெஃப்ட் கட் பண்ணனா, அவங்க இந்த ஊராளிட்ட கேட்டேன் செங்கல்பட்டு இந்த வழியாக போக முடியுமா அப்படின்ட்டு, ஒரே ஸ்டேட் தான் சொன்னார். ஸோ அதனால் இந்த ரோட்டுலேயே வந்துட்டேன். இது வந்து செங்கல்பட்டில் எந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் போகுமா இல்லை ஊருக்குள்ளே எங்கன்னா கொண்டு போய் விடுமா அப்படின்ட்டு தெரியல. இந்த சைடில் பெட்ரோல் பங்க் கூட இருக்குமான்னு தெரியல. வண்டியில் வந்து 4 பாயிண்ட் காமிக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இந்த வழிலாம் பாருங்க செம்மையா இருக்கு. யாராச்சும் இந்த சைடில் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரூட்லாம் தெரிஞ்சிருக்கும். அது நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரேன், அதனால எனக்கு சரியா தெரியல எந்தெந்த இதுல. ஆனா இது வந்து எங்கேயுமே யூ-டர்ன்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா இந்த ரோடு ஒரே ஸ்ட்ரைட் தான் அப்படின்னு சொன்னாரு. டைரக்டாவே இது எப்படி செங்கல்பட்டுல எடுத்துட்டு போய் கனெக்ட் பண்ணுமா. சப்போஸ் நம்மளுக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கூட ஊர் ஆளுங்க யாருக்கிட்டே கேட்டா சொல்லுவாங்க கண்டிப்பா. இந்த ரோடு பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல், அமைதியா இருக்கு. இன்னும் நம்ம அதை பாருங்க, அந்த ஆப்போசிட்ல இருக்க மாதிரி இந்த மழை பெய்யற கிளைமேட் இன்னும் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுங்களேன். செம்மையா இருக்கும் இந்த ரோடு. இந்த ஊர் வந்து எதாவது நல்லாத்தூர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து பஸ் வர ரூட்டா என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ரோடே சின்னதாக தான் இருக்கு. பஸ் வந்து இது வரைக்கும் எதையும் பார்க்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஆட்டோ பைக்கு டூ வீலர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பஸ் வந்த மாதிரி நான் இன்னும் பார்க்கல. இந்த ரோட்டில் சப்போஸ் இது பஸ் வர ரூட்டாக இருந்தால் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்க முடியாது. உண்மையா நான் வந்து எதுக்காக இந்த ரூட்டுல வந்தேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சரி இந்த மாதிரி வழி எல்லாம் இருக்கு அப்படின்னு காமிச்சதுக்காக தான் நான் மெயினா அதுக்குள்ள வந்தது. இப்ப நம்ம எப்பயுமே நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியா அந்த மாதிரி ரூட் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம் சரிங்களா. இந்த மாதிரி ரூட் எல்லாம் வந்து நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் இந்த சைட்ல ட்ரை பண்றேன் புதுசா. ஆனா இது என்ன சொல்ற காமெடி பாத்தீங்கன்னா எனக்கே இந்த வழி தெரியாது. இது ஒரே ஸ்ட்ரைட்ன்றதுனாலதான் இந்த ரோட்ல போயிட்டு இருக்கேன். சரி ஓகே, நாம கரெக்டா இந்த இடத்துல எனக்கு விடுறதுக்கே மனசு வரல, அதனால தான் நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். செம்மையா இருக்கு. வேற ரைட் சைட்ல வயல்வெளி, சீரியஸா நான் நினைச்சே பாக்கல இந்த மாதிரிலாம் இருக்கும்ட்டு. இந்த மாதிரி கிராமத்துக்குள்ள போகும்போது இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்ட்டு தெரியுது. உண்மையா இப்ப பாருங்க அப்படியே கிளைமேட் வந்து செம்மையா சேஞ்ச் ஆயிருச்சுங்க. வெயில் லைட்டா தான் அடிக்குது, ஆனா ஸ்கூல் பயங்கரமா சில்லுன்னு இருக்கு. இப்ப வேற லெவல்ல இருக்கு.
இந்த ஊர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எல்லாம் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கெட்ட போடலாம் யாரும் அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க போல. எல்லாருமே ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க நம்மள. ஆனா நம்ம மொபைல்ல பிளாக் பண்ணும்போது கூட எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எல்லாம் யாரும் பெருசெல்லாம் என்ன கவனிக்கல. இப்ப அந்த ஹெல்மெட்ல கேமரா, நம்ம கையில கிளவுஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருக்குமே, எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க நம்மள. இன்னும் ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போட்டு போனோம்னா அவ்வளவுதான் போல இருக்கு. இந்த இடத்துல மூணு ஸ்பீட் பிரேக்கர் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு போட்டாலே போதும் ஐயா. இங்க இப்ப ஒரு ஒரு ஆட்டோக்காரன் கிட்ட கேட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போக சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து செங்கல்பட்டு திருக்குழுக்குன்ற போற ரோடு. சோ உண்மையா சொன்னா சத்தியமா எனக்கு இந்த ரூட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. நான் வந்து நம்ம சேனல்ல வீடியோ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ரோட் எல்லாம் வந்து நான் அந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. ஏலகிரி போகும்போது கூட நாங்க இந்த அளவுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணல. இப்படி ஒரு கிராமத்து ரோட்டு உள்ள போற மாதிரி எல்லாம் உண்மையாவே செம்மையா இருக்கு. அங்க பாருங்க அந்த சைட் எல்லாம் கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. கிராமத்துக்குள்ள வந்து அவ்வளவு அழகா ரோட நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றானுங்க. இந்த சிட்டி சைட்ல தான் ஏன் அப்படி இருக்கிறானுங்கன்னு தெரியல. ஒரு ரோடாச்சும் நல்லா இருக்கா? சும்மா இந்த மாதிரி ரோட்ல வண்டி ஓட்டினா அது எப்படி இருக்கு? நம்ம சென்னையிலயும் இருக்குது ரோடு. ஐயோ, அதெல்லாம் சொல்ற மாதிரியே இல்ல. செம்மையா இருக்கு, வேற லெவல். ஆனா ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, கிராமம் கிராமம் தாங்க. நம்ம சிட்டில என்னதான் பெசிலிட்டி இருந்தாலும் இந்த கிராமத்துள்ள அந்த நம்ம அந்த ரைட் பண்றதாகட்டும், அந்த அதுல இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே வேற லெவலு. சோ கைஸ், நான் வந்து திருக்குழுக்குன்றம் கிட்ட வந்துட்டேன். சரி, நான் வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ட் வந்து நீங்க விசிட் பண்ணி பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போங்க. அது நல்ல பிளேஸ். ஃபேமிலியோட போலாம், ஃப்ரெண்ட்ஸோடயும் போலாம். நல்லா பீஸ்ஃபுல்லா அமைதியாகவும் இருக்கு அந்த இடம். நான் சொன்ன மாதிரி நீங்க போனீங்கன்னா அங்க இன்ட்ரோ வீடியோ போட்டோஷூட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து அந்த இடம் ஒர்த்து தான் போறது. அது மட்டும் இல்லாம போற வழியில உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க பாக்கலாம் அந்த இடம் மட்டும் இல்லாம. சோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா வரும். சோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம்.